ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஃபைட் கிளப், தமிழ் திரைப்படத்தோடைய வீடியோ மிஷினத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான ஃபைட் கிளப் திரைப்படத்துடைய விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஃபைட் கிளப் இந்த படத்துடைய டைட்டில் கேட்கும்போது உங்களுக்கு டேவிட் ஃபின்ச்சர் ஞாபகம் வராமல் இருக்காது. தமிழில் இப்படி ஒரு டைட்டில் வச்சுட்டு வருது. உரியடி விஜயகுமார் இதில் வந்து நடிச்சிருக்கிறாரு பிரதான கதாபாத்திரத்தில். அதுவும் இல்லாத இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய பேனரில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறார். உரியடி விஜயகுமார் கதையினுடைய நாயகனாக அப்பாஸ் ஆர் அகமத் வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். ரைட், இப்போ இந்த ஃபைட் கிளப் படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த படத்தினுடைய கதை என்ன? ரைட், பெஞ்சமின் அவர் வந்து வடசென்னை வாசி. அவர் வந்து ஃபுட்பால் கோச்சாகவும் இருக்கிறாரு. அந்த ஏரியா பசங்களுக்கு எல்லாம் ஃபுட்பால் கோச்சாக இருக்கிறாரு. மீன்வேல் அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவர் என்னென்னா ஒரு பெரிய பாக்ஸர் ஆகும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருடைய இருப்பிடம் அந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ முன்னேறி போனாலும் தடுக்கப்படுது. அதனால் அவர் வெறுத்து போய் ஏரியா பிள்ளைங்க வந்து ஃபுட்பாலில் பெரிய லெவலாக வரணும் கோச்செலாம் கொடுத்துட்ருக்கார், கோச்சிங்காக கொடுத்துட்ருக்கார். மீன்வேல் என்னென்னா பெஞ்சமினுடைய தம்பி ஜோசப் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிருபான்றவர் கூட சேர்ந்துக்கிட்டு கஞ்சாலாம் விற்றுட்டுருக்காரு. நம்ம பெஞ்சமினுக்கு என்னென்னா நம்ம ஏரியா பசங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சா குடிக்காக மாற்றி விட்டோன்னா அதுங்களாம் இப்படிலாம் முன்னேறும், ஏன்னா அந்த பாவ செயலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதில் கிருபாவும் அதாவது அந்த ஏரியாக்கார கிருபாவும் தம்பி ஜோசப் என்ன பண்ணுறாங்க, பெஞ்சமினை வந்து காலி பண்ண தான் நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் பிறகு பெஞ்சமினுக்கு என்னாச்சு, அவருக்கு கோச் பண்ணார் இல்லையா ஃபுட்பால் கோச்சு, அதில் வந்து ஒரு பையன்தான் செல்வா, அவர் தான் நம்ம விஜயகுமார். ஸோ மீன் வாயில் வந்து பெஞ்சமின் வந்து அந்த ஏரியா பசங்களுக்காக வந்து நல்லதுக்காக தான் சண்டைக்கு போனார். ஆனால் அவர் சிக்கலில் மாட்டிக்கிறாரு. அதன் பிறகு என்னாச்சு, ஸோ நம்ம ஹீரோவான விஜயகுமார் வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கண்டார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இந்த படத்தினுடைய ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். விஜயகுமார் வந்து செல்வாவா, உரியடிக்கு அப்புறம் வந்து ஒரு வெயிட்டான கதாபாத்திரம். பசங்கிட்ட வந்து முத முதல்ல வந்து கோவப்படுறது, காதலில் வந்து உருகிறது, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறது, அதாவது அவருடைய விஜயகுமாரோடைய பெரிய ப்ளஸ்ன்னா அந்த அவருடைய தமிழ் இருக்கு இல்லையா, ரொம்ப கேஷுவலாக கலோக்கியலான ஒரு லாங்குவேஜ் அது. நம்ம பாய் நெக்ஸ்ட் டோரில் பேசுகிற பையன் மாதிரி அதுக்கு அந்த குரலும் அதுக்கு பெரிய ஹெல்ப் தான். அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒருத்தன் ஓடுறான் அடிக்கிறான் அப்படின்னா ஒல்லியாக கூட இருக்கலாம், பட் ஆனால் நம்ப வைக்கிற மாதிரியான பாடி லாங்குவேஜ் இருக்கணும். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஷைலு அவங்க தான் வந்து மோனிஷா மோகன், நல்லா தான் இருக்காங்க. ஒரு மாண்டேஜ் ஷார்ட் சாங்ஸு எக்ஸ்பிரஷன்ஸு உங்ககிட்ட ஏன்டா அவனை லவ் பண்ணுறது, உங்ககிட்ட நடா கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தக்கன ஆடுகளம் சீன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அதுக்கு பின்னாடி வரேன். ஸோ அந்த லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் அக்செப்டன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் பெரிய அளவில் வந்து இந்த படத்தில் வந்து சோபிக்கலை. அவங்களுடைய கதாபாத்திரம் அவ்வளோதான். ரைட், அடுத்தது வந்து படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு வெயிட்டான கதாபாத்திரம் யாருன்னா பெஞ்சமின். இந்த ஏரியாவில் பசங்களுக்கு வந்து ஃபுட்பால் கோச்சாக இருக்கக்கூடிய பெஞ்சமின், அவர் வந்து கார்த்திகேயன் சந்தனம் சிறப்பாகவே பண்ணியிருந்தார். தம்பியை வந்து எரிஞ்சு விடுறது அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து பசங்கிட்ட வந்து ஸ்போர்ட்டிவாக பேசுகிறது, ஒரு கோபம் எங்கே பிரச்சனை இருந்தாலும் அங்கே டக்குன்னு வண்டி நிறுத்தி போட்டு இழுத்து போட்டு நாள் அறாயிடுறது, அந்த மாதிரி விஷயங்களும் சரி அந்த தம்பிக்கிட்ட வந்து முறைச்சிக்கிற விஷயங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அடுத்தது வந்து சங்கர்தாஸ், அவர் வந்து அடியாளாக இருந்து கவுன்சிலராக மாறுற ஒரு கேரக்டரு. நிறைய படங்களில் பார்த்துருங்க, அவரை கிருபான்ற கேரக்டரில் பண்ணியிருக்கார் சங்கர்தாஸ். நல்லா பண்ணியிருந்தார் உண்மையிலே. அந்த ஒரு மத்தியசம் பண்ணுவோம் ஸ்டேஷன்லாம் நிற்கும்போது டக்குன்னு ஒரு குரூப் வந்து ஒரு வேலை சட்ட வேலையோட வந்து மத்தியசம் பண்ணுவாங்க, அதை அப்படியே கண் முன்னாடி நிகழ்த்திருக்கிறார். நான் உண்மையிலே அடுத்தது ஜோசப் அவினாஷ் ரகுதேவன், உண்மையிலே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஒரு என்ன சொல்கிறது கட்டுமரத்துக்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர்ஸ் அப்படின்னும் போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதற்கான மேக்கப்பு அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி லுக்கும் சரி ஒரு மாதிரி வழவழா குழ குழ ஆனால் பட் அந்த கன்னிங்கை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அந்த ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டரும் வந்து ஃபண்டாஸ்டிக்காகவே பண்ணியிருந்தார். இப்போ படத்துடைய டெக்னிக்கல் குரூவெலாம் பார்த்துடலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மொத்தம் மூணு பேர். நான் எப்பயுமே சொல்லுவேன், சினிமாடோகிராஃபி,
எடிட்டிங், மியூசிக் இந்த மூணும் வந்து ஒன்றா சேர்ந்துச்சுன்னா கதை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட படத்தை ரசிக்க வச்சுருவாங்க அவங்க. ஓகேவா? ஸோ இந்த மூணு பேரில் வந்து முதல்ல வந்து ஒளிப்பதிவில் வந்து லியோன் பிரிட்டோ நான் சொல்லுவேன். உண்மையிலே ஃபஸ்ட்டு அந்த கிரவுண்டில் வந்து ஒரு ஷாட்டு ரயில்வே ட்ராக்லாம் எகிரி குதித்து வந்து அதுக்கப்புறம் வந்து கத்தி எடுக்கிற அந்த சீன், அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த இடத்துல வந்து உள்ளார சேருவார் யாருன்னா நம்ம கோவிந்தோசன் தான். உண்மையிலே அந்த இடத்துல வந்து ஃபண்டாஸ்டிக் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஆனால் எந்த இடத்துல வந்து எடிட்டர் கிருபா வந்து ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் வந்து எப்பேற்பட்ட ஆள், அவன் எப்படிலாம் வந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவனுடைய குணநலம் என்ன, அவன் எப்பேற்பட்ட ஆளுன்றதுக்கு ஒரு கட் ஷாட்டில் அந்த வடசென்னையுடைய அந்த மீன்பிடி துறைமுகம் அந்த மாதிரி விஷயங்கள், பசங்க ஃபுட்பால் விளாட்றது போகிறது, ஏகப்பட்ட மாண்டேஜ் ஷாட்ஸ் வந்து கட் பண்ணி அந்த பேக்ட்ராப்பை வந்து ரொம்ப அழகாக பண்ணது வந்து நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எடிட்டிங் ஒர்க் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதே மாதிரி கோவிந்த் வாசந்தா வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ரா ஃபிலிம்க்கு வந்து என்ன கொடுக்கணுமோ அதை ரொம்ப நல்லா கொடுத்தார். அதுவும் இல்லாத ஏஞ்சோடி மஞ்சக்குரிய வந்து உள்ளாரட்டுன்னு வந்து இவங்க அந்த ப்ரிப்பரேஷனுக்கு அந்த மியூசிக் ஏற்ற இன் ஆ கிருபாகரனுடைய இன்னொரு விஷயத்துக்கு நம்ம எதுக்கு பாராட்டணும் எடிட்டிங்னா, மியூசிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஷார்ட்ஸை கட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சினிமாடோகிராஃபி லியோன் பிரிட்டோ நான் இந்த இடத்துல எப்படி பாராட்டுவேன்னா, ஒரு ஆட்டோவுக்கு வந்து ஒரு டாப்பாங்கல் ஷாட்டு, அதில் நாலு தலையும் அப்படி வெளியே வர்ற அந்த ஷாட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி நிறையா சொல்லலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து யோசிச்சு வச்சுருந்தாங்க. முக்கியமாக கலங்கரை விளக்கம், அந்த லைட்டு வரும்போது கிருபா வந்து ஒரு செவுத்துக்கிட்டு இருப்பார் அந்த இடத்துல, அப்படி லைட்டு அப்படி வந்துட்டு போவோம் அந்த மாதிரி அங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தார். அந்த லைட் ஹவுஸினுடைய லைட் வந்து அங்கங்கே வந்துட்டு போகுது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த திருவிழா காட்சிகள் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாருமே சேர்ந்து ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் குரூப் பொறுத்தவரையிலையும் படம் என்ன சொல்கிறது, வெயிட்டாக மாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னா சொல்லலாம். படத்தில் இப்போ வந்து நம்ம வந்து மைனஸ் பாயிண்ட் வந்து சொல்ல போகிறோம், பட் இருந்தாலும் ஸ்பாய்லர் அலர்ட் நம்ம இந்த இடத்துல கொடுத்துறோம். வடசென்னை அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் என்னன்னு தெரியும். இவங்க வந்து வடசென்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா குளச்சல் அந்த பக்கம் மணப்பாடு அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், ஆடுகளம், வடசென்னை, இது நம்ம பார்க்காத படமே இல்லை. அந்த மாதிரி வந்து நிறைய காட்சிகளை நம்ம வந்து நிறைய படங்களோடு நம்ம வந்து ரிசம்பிளன்ஸாக நம்ம வந்து அதை வந்து பொருத்தி பார்த்துக்குறோம். அது வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு இந்த ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கடதால கல வேலைகள்லாம் காமிச்சா கூட அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ உதாரணத்துக்கு இந்த ப்ரெடிக்டபிளான திரைக்கதை அதுக்கு வந்து டக்குன்னு ஒரு நெஞ்சில் பதிகிற மாதிரி டக்குன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மேட்ருக்கு நீங்கள் ரெடியாக வரீங்கன்னா ஒய்ஃப் அப்படின்னுமா யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு. பட் லவ்வர்னா யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்கும், எப்படி எது ஆகும் எப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுதான் வந்து திரைக்கதையில் பெஸ்ட்டாக இருக்கும். அதான் ப்ரெடிக்டபிளான திரைக்கதை வந்து ஒய்ஃபுன்னா ஒரு புதுசு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது லவ்வர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது உதாரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ப்ரெடிக்டபிளான திரைக்கதைக்கு உதாரணம் என்னென்னு சொல்ல தெரியல. ஓகே, வாட் இஸ் த டேக்அவே? டேக்அவே வந்து சர்வல் ஆஃப் த ஃபிட்னஸ் தான். இந்த மாதிரியான இடத்துல வந்து சர்வல் ஆஃப் த ஃபிட்னஸ் தான். ஆனால் என்னென்னா, பொதுவாக அந்த வடசென்னை அப்படின்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி ரவுடி கஞ்சா ஓட்டுறது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். ஸோ ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், துறைமுகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அது மூலமாக தான் எல்லா பொருளும் வருதுன்றதுனால நீங்கள் அப்படியான ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் தென் சென்னைக்கும் வடசென்னைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் மட்டும் சொல்கிறேன். தென் சென்னையில் அடிபட்டு கிடந்தால் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவங்களும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் வடசென்னையில் நீங்கள் இப்படி இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஏன்னா கதைப்படி நீங்கள் சொல்கிறீங்கனாலும் கூட அங்கே இருக்கிற மக்கள் வந்து அப்பேற்பட்ட மக்கள் கிடையாது. நீ அடிபட்டு ரத்தத்தோட குழ குழந்தை கடந்தால் கூட அப்படியே அள்ளி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் அங்கே இருக்கிறவங்க. நம்ம சினிமாவில் சித்தரிக்கிறாங்க கதைப்படி அப்படின்ற மாதிரி பண்ணாலும் இந்த இடத்துல நான் வந்து இந்த டேக்அவில் மக்களுக்கு சொல்கிறது என்னுடைய கடமை, அதனால் அதை நான் சொல்கிறேன். இது ஒன்று. அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிட்டே இருப்போம். அது நீங்கள் வீட்டிலே கூட நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். திடீர்னு வந்து வீட்டில் வந்து ஒரே ஒரு சொந்தக்காரன் வந்துட்டு போவான், அதுக்கப்புறம் பார்த்தா தேவையில்லாத மறந்து போன விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது யாருன்னு பார்த்து நீங்கள் நவுத்தி வச்சிங்கனால வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு கட்டத்தில் அந்த தெளிகிற இடம் வந்து ஹீரோவுக்கு மட்டும் கிடையாது, நமக்கான டேக்அவேயும் கூடாது. ரைட், இப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? முதல்ல நான் ரேட்டிங் சொல்லிடுறேன். ரேட்டிங் வந்து 5, இந்த படம் 3. பட் அதீதமான வன்முறை
அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து நம்ம நிறைய கதைகளில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதையை வந்து சசி அவர் தான் எழுதியிருக்கிறாரு. நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துட்டோம் அப்படிலாம் சொன்னாலும் கூட, இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண வகையில், டெக்னிக்கல் க்ரூ வந்து ப்ரெசென்ட் பண்ண வகையில் வந்து இந்த படம் வந்து ஒரு புது ஒரு வைபை வந்து உருவாக்கு. இந்த டெக்னிக்கல் டீம் இருக்குல்ல, இந்த படத்தை வந்து கொண்டாடுற அளவுக்கு வச்சுருக்கு. முக முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாடுற அளவு தான் வச்சுருக்குது. நிறைய ஷார்ட்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரெண்டு ஷார்டர் வந்து பண்ணும்போது ஒன்று வந்து சிங்கிள் ஷார்ட்டை மேலே போய் ஏறி பார்த்துட்டு திரும்ப வர்றது, அந்த மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தினுடைய நீளம் ரொம்ப அதிகம், அது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, இந்த தியேட்டர் எஃபெக்ட்ஸு, அதுக்காக அந்த பாட்டு ஏஞ்சோடி மஞ்சக்குருவி தியேட்டரில் வந்து விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, 2K கிட்ஸுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும். நம்ம வந்து சினிமா விமர்சகர் நம்ம இவ்வளோ படம் பார்த்துருக்கோம் போயிருக்கோன்னா, அவனை பொறுத்தவரைன்னா ஒரு நிமிஷம் ரீலில் வந்து அவன் வந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைக்கு போகிறான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் டக்குன்னு போயிட்டு இந்த ஓ ஜோசப்பு கிருபா இவங்க ரெண்டு பேர் இதுவா ஓ செல்வாவா அப்படின்ற மாதிரி டக்குன்னு அந்த மூணு பேர் மட்டும் வச்சுட்டு அவன் படம் பார்த்து போயிடுவான். ஸோ அவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை, நான் வந்து அதை சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான டெக்னிக்கல் விஷயங்களில் இந்த படம் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு. பேஸ்மெண்ட் வந்து கதையில் கொஞ்சம் வீக் இருக்குன்றதையும் நம்ம ஏற்கனவே சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்டபிளான திரைக்கதையும் நம்ம சொல்லியிருக்கோம். எனிவே, படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பிரிட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.